ஸோ கான்ட்ராக்ட் ஃபார்ம் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது. இப்போ நான் வந்து இன்னொரு ஃபார்ம் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு போகிறேன், கூகுள் ஃபார்ம். இது வந்து ஏதாவது ஒரு ஜிகே கொஸ்டின் இருக்கும். ஜிகே கொஸ்டின் அதில் ஃபார்ம் நேமும் ஜிகே கொஸ்டின் வச்சுறேன். இதில் கேள்வி வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன், பிரைம் மினிஸ்டர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நேம் ஏதோ சம்திங், அது நேம் ஆஃப் த இந்தியன் பிரைம் மினிஸ்டர். எப்படியோ நேம் ஆஃப் த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கூட, அல்லது ஹூ இஸ் த இந்தியன் பிரைம் மினிஸ்டர், எப்படியோ நீங்கள் சாய்ஸ் வச்சுக்கோங்க. மல்டிபிள் சாய்ஸில் போய்ட்டு மோடிஜி கொடுத்துக்கலாம், ஸ்டாலினையும் கொடுத்துருக்கோங்க. ஓகே, இது நேம் ஆஃப் தி இந்தியன் பிரைம் மினிஸ்டர். இப்போ இந்த மாதிரி நீங்கள் குயிஸ்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதில் போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு குயிஸஸ் அப்படின்னு பண்ணுறது, அதில் போய்ட்டு மேக் திஸ் இஸ் இயர் குயிஸ் அப்படின்னு கொடுத்துருங்க, குயிஸ் கொடுத்துருங்க. இந்த செட்டிங்ஸ்லாம் நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த இதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. என்ன கொடுக்கணும், செட்டிங்ஸ் போகணும், குயிஸஸ் அந்த டேப்புக்கு வந்துடுங்க, அதில் இப்படி இருக்கும், இந்த பக்கம் ட்ராக் பண்ணுங்கள், கலரிங்கை மாறும், மேக் திஸ் இய குயிஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதே கேள்வியில் கீழே பாருங்களேன், ஆன்சர் கீ அப்படின்னு ஒன்று இருக்கா. இப்போ நேம் ஆஃப் தி இந்தியன் பிரைம் மினிஸ்டர், இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும், மோடிஜி தானே. ஸோ ஆன்சர் கீழே போயிட்டு யார் அந்த ஆன்சரை சூஸ் பண்ணிடணும், நம்ம சூஸ் பண்ணிட்டு அதுக்கு எத்தனை பாயிண்ட். இப்போ மோடிஜின்னு சூஸ் பண்ணால் எனக்கு வந்து 5 பாயிண்ட் அப்படின்னு சொல்லுங்க. கொடுத்துட்டு டன். இது முதல் பீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இன்னும் நான் வந்து ரெடி பண்ண நினைக்கிறேன். ஸோ ஆறு கொஸ்டின், கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு நம்ம வந்து எடுத்தோம்னா மதுரை கொடுப்போம், ஈவன் திருப்பத்தூரையும் கொடுப்போமே. சென்னை, திருச்சி அப்படிமா. ஓகே, இப்போ இதில் ஆன்சர் கீழே போயிட்டு கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சென்னை தாங்க. ஸோ சென்னையை சூஸ் பண்ணுறேன். இதை சூஸ் பண்ணால் எனக்கு 5 பாயிண்ட். ஓகே, அப்போது குயிஸில் போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கொஸ்டினே நீங்கள் டைப் பண்ணிட்டு மல்டிபிள் சாய்ஸ்னால் மேக்ஸிமம் இருக்கும், 4லேருந்து ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு ஆன்சர் கீயே செட் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு கம்பல்சரியாக ரெக்கார்டு கொடுத்துருங்க. ரெக்கார்டுனால் அவர் என்ன பண்ணி ஆகணும், அதுக்கு இன்புட் கொடுத்தே ஆகணும். ஸோ எது எதெல்லாம் இருக்கணுமோ அதுக்கு வந்து ரெக்கார்டு கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து இந்த கொஸ்டின் வந்து நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஜிகே கொஸ்டின் வந்துருக்கா, நேம் ஆஃப் தி இந்தியன் பிரைம் மினிஸ்டர். இப்போ நான் வந்து மோடிஜின்னு கொடுத்துட்றேன், அது மாதிரி கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு மதுரைன்னு கொடுத்துட்றேன். ஒன்று வந்து சரியாக பண்ணியிருக்கேன், ஒன்று நான் தவறாக பண்ணியிருக்கேன். இப்போ நான் சபின் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது பாருங்கள் ரெஸ்பான்ஸ் இங்கே வந்துச்சு. இது நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் எங்கே, இதுதான் ஆக்சுவலாக லிங்க் உங்களுக்கு, இதில் நீங்கள் சென்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து தெரியும். இந்த லிங்க்கை நீங்கள் யாருக்குனா அனுப்பலாம், அவங்க அப்புறம் க்யூஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணி அவங்க இன்புட் கொடுத்த உடனே உங்களுக்கு இங்கே இன்புட் வந்து வந்துடும். இப்போ இதில் பார்த்துக்கலாம் கரெக்ட் ரெஸ்பான்ஸ் வந்து எத்தனை வந்திருக்கு, தப்பான ரெஸ்பான்ஸ் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கொஸ்டின் வைஸும் நீங்கள் பார்த்துக்கலாம், இண்டிவிஜுவல் வைஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். இண்டிவிஜுவலாக இப்போ ஜிகே கொஸ்டின் 5 ஆஃப் 10 பாயிண்ட்ஸ், 10 பாயிண்ட்டுக்கு எத்தனை எடுத்துருக்காரு, 5 தான் எடுத்துருக்காரு. இப்போ இதில் பார்த்துக்கலாம், மோடிஜி வந்து சரியாக வந்திருக்கு, கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு வந்து அவர் தப்பாக கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போ இது ரன் பண்ணி முடித்தவர் வந்து அவர் ஸ்கோரை பார்க்கணும் அப்படின்னா வியூ ஸ்கோர் கொடுத்துட்டா இது அவருக்கும் தெரியும், எதெல்லாம் சரியாக பண்ணியிருக்காரு, எதெல்லாம் தப்பாக பண்ணியிருக்காரு. இந்த ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கே செக் பண்ணணும்,
செட்டிங்ஸில் குயிக் சர்ச்சில் போனீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண முடியாது. இந்த ரிலீஸ் கிரேடுன்னு ஒன்று இருக்கும், லேட்டர் ஆஃப்டர் மேனுவல் வியூ அப்படின்னா நம்ம எப்போ வந்து இங்கே எனேபிள் பண்ணுறோமோ அப்போ தான் அவர் ஸ்கோரை வந்து பார்க்க முடியும். இங்கே கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அவர் உடனே ஸ்கோரை வந்து பார்க்க முடியாது. ஸோ இமிடியேட்லி ஆஃப்டர் ரீச் சப்மிஷனாக இப்போ ஒரு குயிஸ் நடத்துகிறோம், ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடத்துகிறோம், அவர் 50 கொஸ்டின் எழுதுகிறாரு, எழுதி முடித்தோடனே அவர் ரிசல்ட் வந்துச்சுன்னா பக்கத்தில் கூட சொல்லிடுவார் இதெல்லாம் சரியாக இருக்குது இதெல்லாம் தப்பாக இருக்கும். அப்போ இங்கே வச்சு லாக் பண்ணிடணும். ஒரு 3 ஹவர்ஸ் எல்லாருமே எழுதி முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம செட்டிங்ஸில் இங்கே போய் எனேபிள் பண்ணால் போதும், அத்தனை பேரும் அந்த லிங்க்கில் அப்போ கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கு வியூ ஸ்கோர் வந்துடும். நம்ம ஒவ்வொருத்தரையும் போய் நம்மளுக்கு லிங்க் புது லிங்க் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அந்த ஒரே லிங்க் போதும். ஓகே, கீழே ரெஸ்பாண்ட் கேன் சி அப்படின்னா அவர் வந்து மிஸ்டு கொஸ்டின் எதுவும் நம்ம வந்து இப்போ ரெக்கார்ட் கொடுத்தோம்னா கரெக்டாக கொடுத்தாங்க, ஏதோ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாமல் இருக்காரா, எதுலாம் கரெக்டான ஆன்சர் எந்த எவ்வளோ பாயிண்ட் வேல்யூஸ் வந்து பாயிண்ட் வேல்யூஸ் எவ்வளோ, தட் மீன்ஸ் பாயிண்ட் வேல்யூஸ்னால் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 5 மார்க்கா 2 மார்க்கான்னு காட்ட முடியாது, அதான் பாயிண்ட் வேல்யூஸ். ஸோ இதான் வந்து குவிஸில் உள்ள முக்கியமான விஷயங்கள். அவ்வளோ ரொம்ப சிம்பிள், நீங்கள் ஆளாளுக்கு நீங்கள் தேவைப்படுச்சுன்னா உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் குயிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் கலெக்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கோம், இது கொடுத்துருங்க எப்போவுமே, அப்போ தான் வந்து இண்டிவிஜுவல் மாத்திரம் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ரெண்டுமே நேமாக மோடிஜி கொடுத்துறேன், அதே மாதிரி சென்னை கொடுத்துறேன், சமீப் கொடுத்துறேன். இப்போ வியூ ஸ்கோர் கொடுக்கணும் வச்சுங்களேன், பாருங்கள் டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 10 out of 10, இதெல்லாம் சரியாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு இதெல்லாம் காட்டிடும். ஸோ குயிஸ் வந்து அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ குயிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குயிஸில் போயிருங்க, மேக் திஸ் ஈஸியை குயிஸ் செட் பண்ணிடுங்க. இதில் வந்து லேட்டர் ஆஃப்டர் மேனுவல் ரிவ்யூ கொடுத்துருங்க, இமீடியட்லி ஆஃப்டர் ஈச் அப்ஷன்ஸ் கொடுத்தேன்னா ஒவ்வொருத்தரையும் தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன், நான் ஏற்கனவே நம்ம இன்ஸ்டியூஷன் காண்டி செஞ்சிருந்த சர்வே அதெல்லாமே காட்டுறேன். அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து சர்வீஸ்லாம் நம்ம பண்ணியிருப்போம், ஜெண்டர் ஆடிட் பண்ணியிருப்போம், அது மாதிரி ஆடிட் பண்ணியிருப்போம், அது மாதிரி செல்ஃப் ஸ்டடி ரிப்போர்ட் வந்து வாங்கியிருப்போம், அதோட எஸ்எஸ்ஆர் கொஸ்டின் ஆன்சர்லாம் வாங்கியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜெண்டர் ஆடிட் அப்படின்னு வச்சுருக்கோமே, ஜெண்டர் ஆடிட் ஃபார் ஃபேக்கல்ட்டி அப்படி கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் பாருங்கள் சில டிபார்ட்மெண்ட்டு இப்போ உங்களை பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கோம் இதெல்லாம் என்னது, இது வந்து மல்டிபிள் சாய்ஸு, இது எந்த ஃபேக்கல்டி நேம்ன்றது ஷார்ட் ஆன்சரு, இது வந்து அதே மாதிரிட்டு ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கும்போது இது வந்துட்டு அதே மாதிரிட்டு மல்டிபிள் சாய்ஸ் தான். இப்போ இந்த இதில் இன்னொன்று ஒன்று வச்சுருக்கோம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கோ டு செக்ஷன் பேஸ்டு ஆன்சர் அப்படின்றது. இது எதுக்கு சொல்லுறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஜெண்டர் ஆடிட்டில் மேல் ஃபீமேல் ரெண்டு பேர் இருக்காங்க, மேல் அவருக்கு மாத்திரம் சில கொஸ்டின் வரணும், ஃபீமேலில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் வரணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம தனித்தனி செக்ஷனாக பிரித்து நம்ம கொஸ்டினை பண்ணிடணும். இப்போ பாருங்கள் தனித்தனி செக்ஷன் வச்சுருக்கோம், காமன் ஃபார் போத் சென்டர், அவங்களுக்காண்டி ஒரு தனி செக்ஷன் இருக்கும், அதுபோல் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் உமன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ மேல் ஃபீமேல், இப்போ இதில் கேள்வி வந்து ஃபீமேலாக இருந்தால் எல்லாமே பண்ணணும், மேலாக இருந்தாங்கன்னா அந்த போத் சென்டரில் உள்ள அந்த ஆப்ஷன் மட்டும் தான் பண்ணணும், அந்த பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் தான் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும், இந்த கார்னரில் உள்ள டாட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கோ டு செக்ஷன் பேஸ்டு நான் ஆன்சர் அப்படின்னு ஒன்று, இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த செக்ஷனுக்கு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இதில் எல்லா செக்ஷனையும் காட்டும் அந்த செக்ஷன், ஏற்கனவே நான் செக்ஷன் சொன்னேன் தனித்தனி பார்ட்டாக பிரித்து வச்சுக்கலாம் அப்படின்ற காண்டி. ஓகே, ஸோ அந்த செக்ஷன் ஒன்று பார்த்துக்கணும். இன்னொன்று இதிலே வந்து ஷஃபிள் ஆப்ஷன் ஆர்டர்னு ஒன்று இருக்கும், நம்ம ஏற்கனவே ஷஃபிள் கொஸ்டின் ஆர்டர் ஒன்று பார்த்தோம் குயிஸில், இந்த ஆப்ஷன் ஆர்டர்ன்றது இந்த மேல் ஃபீவர்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி வரும். இதை நீங்கள் குயிஸ்லையும் வச்சுக்கலாம், ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து மாறி மாறி வர ஆரம்பிக்கும். ஓகே, இதுதான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் செக்ஷன் பேஸ்ட் ஆன்சரில். இங்கே பாருங்கள் ரெஸ்பான்சஸ், ஸோ 92 ரெஸ்பான்சஸ் வந்திருக்கு, டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து சார்ட் உங்களுக்கு வந்துடும், ஈவன் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சஸில் நீங்கள் கொஸ்டின் பேஸாக நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ரெஸ்பான்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியை பற்றியும் நம்ம எடுத்து பார்க்கணும், நீங்கள் டேட்டாஸ் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா, சரியாக இருக்கா இல்லையா. இதில் என்ன ஒன்றுனா, நீங்கள் ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுறீங்கன்னா கொஸ்டின்லாம் முதலே ப்ரீ பிளானாக பண்ணிடுங்க, பாதி சர்வே போனதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டினை சேஞ்ச் பண்ண முடியாது, ஆப்ஷனை சேஞ்ச் பண்ண முடியாது,
மொத்தத்தையும் டெலிட் பண்ணிட்டு திரும்ப முதல்ல இருந்து பண்ணால் தான். அதனால் எந்த ஒரு கொஸ்டினர் ஃபார்மாக கூட ரெஜிஸ்டர். ஸோ முன்னமே வந்து கொஸ்டின்லாம் எல்லாமே ஆர்டர்லாம் சரி பண்ணிடுங்க. லிங்க்லாம் ஷேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் கொஸ்டின் ஆர்டரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது தப்பாக போயிடும். அதனால் சர்வே அப்படின்றது கிட்டத்தட்ட நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும், அதனால் பண்ணக்கூடாது. முதல்லே பிளான் பண்ணிடுங்க. இது வந்து இந்த லோகோலாம் வரணும், காலேஜ் லோகோலாம் வரணும்னு சொன்னாலே இமேஜஸ் இந்த இடத்துல தீமில் போயிட்டு இந்த இருக்கிற இமேஜ் அப்லோடில் போயிட்டு நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இமேஜஸ் வந்து நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜஸ் வந்து பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் ஒவ்வொரு நிறைய நிறைய அப்ளிகேஷன் நம்ம தயார் பண்ணுறதுனால ஒவ்வொரு பேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் ஏற்கனவே டிசைன் பண்ணி லோகோலாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே டிசைன் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க, ட்ரைவில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸு. இதில் சில நேரத்தில் நீங்கள் அந்த அவுட்புட்லாம் வரல, சரியா இல்லை அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் வந்து கூகுள் ஷீட்டை வச்சுட்டோ அல்லது கிராஃபிக்கிட்டோ வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் தனியாக ரெடி பண்ணிக்கலாம். இது ஏன் அப்படின்னா அவன் கொடுக்குற டேட்டாஸ் வந்துட்டு அவன் ஒரு மாதிரி சார்ட் போட்டு கொடுப்பான், உங்களுக்கு இஷ்டம்னா அந்த சார்ட்டை வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வேணும்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக அதை நீங்கள் பண்ணிக்கணும். சரி, இண்டிவிஜுவலாக பண்ணுறோன்னா என்ன சார் பண்ணுறது? நீங்கள் இன்புட் எல்லாம் எங்கே வந்துருக்கு அப்படின்னா அந்த ரெஸ்பான்சஸில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக நான் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு பாருங்களேன், இந்த ப்ளஸ் மார்க்கில் இந்த ஷீட் வியூ ரெஸ்பான்சஸ் இன் ஷீட், இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம்னா ஏற்கனவே லிங்க் பண்ணியிருந்தோம்னா அந்த ஷீட் வந்து அப்படியே ஓப்பன் ஆகும். ஸோ கொடுத்த இன்புட் பூரா எப்படி வந்துடும் அப்படின்னா ஒரு எக்ஸல் ஃபார்மெட்டில் நீங்கள் உங்கள் டேட்டாஸ் பூரா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபேக்கல்டி நேம்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ எந்த ஒரு ஃபார்ம் நீங்கள் ரெடி பண்ணுறதாலும் கொஸ்டின் ஏற்கனவே டிசைட் பண்ணிடுங்க. சர்வே ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லிங்க்லாம் போனதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் சப்மிட் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே மாற்ற முடியாது, அது ரொம்ப சிரமமாக போயிடும். இப்போ இதில் ரெஸ்பான்சஸ்ன்னு ஒன்று இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு இது வந்து ஒரு ட்ரிபிள் சர்வேன்னு வச்சுக்கோமே, 1375 பேரோட ஃபீட்பேக் வந்து இதில் வந்துருக்கு. இது வந்து எனக்கு நான் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும், எனக்கு வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த வியூ ரெஸ்பான்சஸ் இன் ஷீட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஒரு எக்ஸல் ஷீட்டில் இன்கேஸ் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோம்னா ஃபைலில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்து உங்களுக்கு எக்ஸல் ஃபார்மெட்டில் வேணுமோ அல்லது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து புதுசாக ஒரு ஃபார்ம் வந்து ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த ஜிகேலாம் ரெடி பண்ணோம் இல்லையா, இந்த ஜிகேல எனக்கு இப்போ இதெல்லாம் க்ரியேட் பண்ண நினைக்கிறேன். இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஏ நேம் ஸ்ப்ரெட்ஷீட்னு இருக்கும். க்ரியேட் இப்போ நீங்கள் ட்ரைவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஷீட் வந்து க்ரியேட் ஆகிடும். பாருங்க, ஸோ நான் வந்து ஜிகே கொஸ்டின் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் பாருங்கள் ஸ்கோரோடு வந்து பாருங்கள், 10க்கு 5 மார்க்கு, 10க்கு 10 மார்க்கு. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் ஒரு குயிஸ் ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக அத்தனை பேரோட ஸ்கோரோடு நீங்கள் என்ன ரெக்கார்டை பூரா நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துடலாம். இண்டிவிஜுவலாக பேப்பரை உட்காந்து கரெக்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் மார்க் போட்டு அந்த மார்க்கு அப்புறம் அடித்து தேவையில்லை. நீங்கள் கொஷின் அப்புறம் அனுப்பிட வேண்டியது, அவன் இன்புட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டை நீங்கள் பண்ணிடலாம், ஸ்கோர் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்போ சமீபமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணோம், அது நம்ம பார்ப்போம் தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் எக்ஸாம் ஒரு எஸ்பிஎஸ் எக்ஸாம் வந்து இது ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல சார் பூர்ணா சார் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாமினேஷன் ரெடி பண்ண சொன்னாங்க. இது அவங்க பசங்க எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க, அதனால் நான் அதை தைரியமாக காட்டுறேன். இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் செக்ஷன் வச்சுப்போம் பாருங்களேன். இது வந்து குயிஸ் ப்ரோக்ராமு, எஸ்பிஎஸ் வந்து கேட்ட கேள்வி, காமன்லி யூஸ்ட் மெத்தட் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். அவங்க வந்து எஸ்பிஎஸ்ஸில் ஃபுட் அண்ட் வெஜிடபிள் ப்ரிசர்வேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றதுக்காண்டி கேட்டாங்க. இந்த இடத்துல இமேஜ்ன்றது நத்திங் பட்டன் என்ன பண்ணலை, அந்த இடத்துல இதை கிளிக் பண்ணி இது ஏற்கனவே நான் டிசைன் பண்ணிக்கிட்டேன்,
இது வந்து செல்லில் பார்க்குறாங்க, அதில் தான் பண்ண போகிறனால ரொம்ப குட்டியாக டிசைன் பண்ணேன், அதனால் கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் குயிஸில் பண்ணதுனால இந்த இதுக்கப்புறம் குயிஸ் நம்பர் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஒன்றாவது கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின், மூணாவது கொஸ்டின் கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, யாராவது ஒருத்தன் பண்ணிட்டானா மூணாவது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், ரெண்டாவது கொஸ்டின் என்ன ஆன்சர் அப்படின்னு எதாவது கேட்பாங்க. இப்போ இதில் நீங்கள் சஃபர் கொடுத்ததுனால நான் குயிஸில் கொடுத்துருக்கோம் பாருங்களேன், ப்ரெசன்டேஷன் குயிஸஸ் அதில் வந்துட்டு நான் ஷஃபில் ஆர்டர் வந்து இதில் செட் ஆகிருக்கும். அந்த இதில் ப்ரெசன்டேஷனில் பார்த்துருக்கேன் தெரியும், கொஸ்டின்ஸ் வந்து ஷஃபில் ஆகும். அப்படி ஷஃபில் கொடுத்ததுனால இந்த கொஸ்டின் பூராமே மாறி மாறி வரும். அதேமாதிரி உள்ளே இருக்க ஆப்ஷனும் மாறி வரணும். அப்போ இன்கேஸ் அவன் சொல்லிடுறான் காமன்லி யூஸ்டு மெத்தட்ஸ்க்கு வந்து நாலாவது பாயிண்ட் நான் சொல்லிட்டான போச்சு, அப்போ இந்த கார்னரில் கிளிக் பண்ணி ஷஃபில் ஆப்ஷன் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இதுவும் வந்து என்ன ஆயிரும், மாறிடும். பட் ஆனால் நம்ம என்ன ஆன்சர் கீ செட் பண்ணுமோ அந்த ஆன்சர் கீக்கு மட்டும்தான் வரும், அதனால் தப்பாலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, எந்த கொஸ்டின், மூணாவது கொஸ்டின் வந்து அவனுக்கு மூணாவது வந்திருக்கும், இன்னொருத்தனுக்கு ஒன்றாவது கொஸ்டின் வந்து அஞ்சாவது வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி குயிஸில் இருக்கும் வாய்ப்பு. ஸோ இவங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களோட ரெஸ்பான்ஸ் நீங்கள் போய் பார்க்கலாம், அவங்களோட ஸ்கோர் பார்க்கலாம், எப்படிலாம் எந்தெந்த கொஸ்டினுக்கு எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு ஷீட்டில் போயிட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து இல்லையா ஸ்கோர் வந்து 20க்கு 16 மார்க், 20க்கு 11 மார்க் அப்படின்ற மாதிரி மார்க் ஆட்டோமேட்டிக்காக போட்டு நம்மளுக்கு வந்துடும். ஸோ வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும். அதே போல் இன்னொரு கொஷின்ஸ் வந்து இப்போ ரெடி பண்ணியிருப்பாங்க, ஒன்று ஒரு 3 ஹவர்ஸ் டெஸ்ட் மார்க்கு என்வரான்மெண்டல் பயாலஜி. இது எது காட்டுறேன்னா இமேஜஸ் பூரா லிங்க் பண்ணியிருப்பேன். இதில் நான் சொன்னேன் இல்லையா அப்புறம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் கொஸ்டின்ஸ் பூராமல் எப்படி இருக்கும் அப்படின்னா இமேஜ் வந்து அதிலேருந்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ அந்த கேள்வி பாருங்கள், லுக் அட் த இமேஜஸ் கிவன் பிலோ அந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ் தான். இந்த இமேஜை பார்த்து அந்த பசங்க வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறது நான் சொன்னால இந்த இடத்துல இமேஜ்னு சொல்லிவிட்டு ஒன்று ஆட் இமேஜ் கொடுத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இமேஜ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணி இதை செஞ்சுக்கலாம். ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இப்போ இதில் அந்த டேபிள் கோலம் மாதிரி ஒன்று இருக்கும், இது ஒன்றும் இல்லை. டேபிள் காலத்தை வந்து நீங்கள் இமேஜை வச்சு தான் அவனை இன்சர்ட் பண்ண முடியும். இங்கே நீங்கள் டேபிள் காலம் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ பவர் பாயிண்ட்லேயே ஏதோ ஒரு இடத்துல டேபிள் காலத்தை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு அது பெயிண்ட் ப்ரஷில் கொண்டு ஒரு இமேஜாக மாற்றிக்கிட்டு அந்த இமேஜை கொண்டாந்து இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு குயிஸ் வந்து பக்காக வரணும் அப்படின்னா நம்ம நிறையா உழைப்பு போடத்தான் வேணும், கொஞ்சம் க்ரியேட்டிவாக நம்ம திங்க் பண்ணணும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஃபார்ம்ஸ் வந்து அவ்வளோதான், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்தா தான் புரியும். நீங்கள் வந்து ஒரு ஒரு கொஸ்டினர் நீங்கள் எடுக்கிற என்ன பாடம் எடுக்கிறீங்களோ அந்த பாடத்துக்கு வந்துட்டு ஒரு 10 கொஸ்டின் குயிஸ் மாதிரி நீங்கள் தயார் பண்ணி அப்ஜெக்ட் டைப்பில் தயார் பண்ணி எனக்கு தயவு செய்து என்னோட இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி வைங்க, நான் பார்க்குறேன். அப்படின்னா தான் நீங்கள் எந்தளவுக்கு ஆர்வமாக இருப்பீங்க அப்படின்னு தெரியும். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பிளக்கின்ஸ் மாத்திரம் நான் நிறையா சொல்லலை, ஏன்னா அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பானது உங்களோட ஃபீட்பேக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும். இப்போ நாலாம் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மேலே பிளக்கின்ஸ் வச்சுருக்கேன் ஒவ்வொன்றுக்கும். இப்போ இந்த அட்வான்ஸ் செம்மரி அண்ட் பை ஆப்ஷன் டேபிளாக ஒரு பக்காவான டேபிள். இப்போ ஒரு ஃபேக்கல்ட்டி ஃபீட்பேக்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் வைஸ் வரைக்கும் எடுக்கலாம், நம்ம ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கலாம். இதை வச்சு ஒரு ஆப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம் மொபைல் ஃபோனில் ஆப் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபார்ம் டூப்ளிகேட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா டூப்ளிகேட் என்ட்ரி இருந்ததுன்னா அது வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரிட்டு, அது மாதிரி ஃபார்ம் பப்ளிஷர் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு மெயில் போகிற மாதிரிட்டு, ஃபார்ம் வேல்யூஸ் மினிமம் மேக்ஸ் வந்து லிமிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிட்டு நிறையா பிளக்கிங்ஸ் இருக்குது. நீங்கள் செய்கிற அந்த ஃபார்ம் கூகுள் ஃபார்முக்கு என்ன பிளக்கின்ஸ் தேவையோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் இது வந்து ஆப்ஷனல் தான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு குயிஸ் பண்ணணுமா அப்படின்ற அவசியமே கிடையாது. இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை வச்சு நீங்கள் குயிஸ் வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். குயிஸ் தயார் பண்ணுங்கள். என்னோடய இமெயில் ஐடிக்கு வந்து நான் இதில் கடைசியாக என்னோட இமெயில் ஐடி நான் காட்டுறேன், அந்த இமெயில் ஐடிக்கு வந்து எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம். என்னோடய இமெயில் ஐடியில் தரேன். ஸோ ஆனந்த் அண்ட் ஸ்கோரி இன்ஃபோ அட் யாகு .com. எல்லோரும் உங்களோட ஃபார்மை நீங்கள் எடுக்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 10 கொஸ்டின் உள்ள ஃபார்மை எனக்கு ரெடி பண்ணி எனக்கு அனுப்புங்க.
டிரைவில் ஃபார்மை க்ரியேட் பண்ணணும். முதல்ல எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் புக்கை வச்சு கொஸ்டின்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, நேராக ஃபார்மில் போய் ரெடி பண்ணுங்கள். ஓகே, வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த செஷன் ஃபுல்லாக புரிஞ்சிருக்குமே நினைக்கிறேன். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஓகே அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அல்லது இதில் ஏதாவது இன்னும் நல்லா சொல்லியிருக்கலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு ஒரு ஆப் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுன்றிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து வரப்போகிற வீடியோஸ் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மெயிலில் வந்துடும். நல்லா இருந்தால் அந்த இடத்துல கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் என்னன்றதை கீழே வந்து நீங்கள் கொடுக்க பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதுக்கு வந்து என்ன அப்படின்னா, கூகுள் ஃபார்ம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எல்லாமே தயவுசெய்து உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக நல்லா தெரியும். தேங்க்யூ.